கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தலைப்பு, உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. ஆதாரமாக உள்ள வசனம் சங்கீதம் 140:3, ரோமர் 3:12-14. இப்படியாக சொல்கிறது, சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. வாசித்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது, நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. நாவு வஞ்சனை நிறைந்தது. வஞ்சனை என்றால் ஏமாற்றுதல், சூழ்ச்சி, மோசம் போகிற வார்த்தைகளை பேசுகிறவர்கள், அயோக்கியமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், புரட்டு வார்த்தைகளை பேசுகிறவர்கள், மாறுபாடான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், சாபமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள், கசப்பினால் நிறைந்தவர்கள், பொல்லாத வார்த்தைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வேத வசனம் இவ்வாறு கூறுகிறது, பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படி இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கிறது வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது நாவுதான் விஷம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாவடக்கம் என்பதை குறித்து யாக்கோபு 3 சில வசனங்களை வாசிக்கிறேன். நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கெதுவான விஷம் நிறைந்ததாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. முதலாவது, நாவடக்கம் இல்லாதவர்கள். சில நபர்களை நாம் பார்க்கும் பொழுது நான் என்று பெருமை எப்பொழுதும் இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியும் என்று தற்பெருமை. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இரண்டாவது, நாவானது முழு வாழ்க்கையும் கரைப்படுத்தும். அநேக குடும்பங்களில் கண்ணீர், மன உடைந்த நிலைமை, மனக்கஷ்டம், பிரிவினை, டைவர்ஸ், சண்டை, பகை காணப்படுகிறது. இவை அனைத்துக்கும் காரணம் நாவுதான். எதிர்த்து பேசும்போது சிலருடைய வாழ்க்கையில் அமைதியில்லாத காரியம் நடைபெறுகிறது. தவறான வார்த்தை நிமித்தம் அநேக குடும்பங்களில் மன உடைந்த சூழ்நிலை காணப்படுகிறது. சிலர் நினைப்பது உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் வேதனை, துன்பம், கஷ்டம், நெருக்கடி, மனக்கவலை, நான் மட்டும்தான் தனிமையான நிலைமையாக காணப்படுகிறேன் என்று நினைக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி,
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மனக்கஷ்டம் மாறும். நாவை சரி செய்து கொள்ளும் போது குடும்பங்களில் மன மகிழ்ச்சி நீடிக்கும், சந்தோஷம் காணப்படும், சமாதானம் நிறைவாக இருக்கும், அன்பு காணப்படும் போது பிரிவினை மறைந்து போகும், கண்ணீர் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, துதியின் சத்தம் காணப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.